ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு செப்டம்பர் 15 சிறுகடி காசி சீரியல் என்னாச்சு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் காசை காணும்னு சொல்லிட்டு விஜய் ஒவ்வொருத்தரையாக கேட்டுட்டு இருக்காங்கல்ல. அப்புறமா முத்து என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு பெரிய விஷயமா, எப்போவுமே நம்ம வீட்டில் காசு எடுக்கிறது யார், இவன் தான், அப்போ இவன் தான் சொல்லிட்டு மனோஜ் சொன்னோடனே இப்போ ரோகிணி சண்டைக்கு வராங்க. அது என்ன நீங்கள் அவரே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ரவிக்கிட்ட முத்து கேட்குறாரு, உனக்கு எதனாச்சும் முக்கியமான வேலை இருக்கா? ஆமாம், இந்த மாதிரி போனோன்னே நீ அப்புறம் இங்கே என்ன பண்ணுற, கிளம்பணுன்னே இல்லைனே அப்போ இந்த பிரச்சனை, இது பெரிய பிரச்சனை போட அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டுருந்தாரு. அப்போ விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுங்காக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள், காசு எடுத்தது யாருன்னு தெரியும், இவளோட தம்பி தான் எடுத்திருப்பான் அப்படின்னோடனே இப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, என் தம்பி மன்னிப்பு கேட்க தான் வந்தான், ஆனால் காசு எடுக்க வரவே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க விஜயா, ரொம்ப திட்டுறாங்க மீனாவை. முத்துவும் பதிலுக்கு பதில் பேசுகிறாரு. அப்புறமா இவங்க எல்லோரும் போன பிறகு விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, மீனாவோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மாக்கிட்ட பெரிய ஹோட்டலாக போய் சாப்பிடுங்க, டிப்ஸ் எல்லாம் அள்ளி கொடுங்க, அதான் உங்களுக்கு இங்கேருந்து காசு எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா உங்கள் பையன், இன்னும் 10 நிமிஷத்தில் காசு வீட்டுக்கு வரணும், இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கு போலீஸ் வரணுன்னே அவங்க அம்மா வந்து அவங்க தம்பியை திட்டுறாங்க. பார்த்தியா, நீ என்னக்கோ செஞ்ச தப்பு எப்படி வந்து நிற்குதுன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமா அவங்க இவங்க மீனாவோட வீட்டுக்கு வராங்க. மீனாவோட தம்பி தங்கச்சி அவங்க அம்மா மூணு பேருமா அவங்க வந்தோடனே விஜயை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போனே அண்ணாமலையும் முத்தும் ஓடி வந்து வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு, என்ன விஜய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கணுன்னே மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தான் ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா வர சொல்லியிருக்காங்கன்னே, அவ்வளோ சொன்ன பிறகு நீ எதுக்கு அவங்கள வர சொன்ன அப்படின்னு விஜயா கிட்டே கேட்கும்போது விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஏன் காசு இல்லைன்னு, முத்து என்ன சொல்கிறேன்னா, அது எங்கள் அப்பா காசுனோடனே, டே கல்யாணத்துக்கு வாங்கின கடன் அடைக்கலான்னு வச்சுருந்தேன், அந்த காசு அவன் பாட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டானோடனே முத்து மறுபடியும் சொல்கிறார், அவன் தான் சொல்லிட்டான்ல முன்னாடி, அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், இப்போ திருப்பி திருப்பி அதையே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரோஹிணி வர என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மாமா கஷ்டப்பட்டு வாங்கின நஷ்ட ஈடு நீ அதை போய் எடுத்துகிட்டு போயிட்ட, கொடுத்துருணோன்னே இங்கே பாருமா, நீ இது எதுவும் பேசாதுன்னு சொல்லிட்டு முத்து வந்து ரோஹிணியை திட்டுறாரு. அவ்வளோ இது இருந்துச்சுன்னா உன் புருஷன் 24 லட்சம் ரூபா எடுத்துகிட்டு வரனால அவன்கிட்ட காசை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே இப்படி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வர்றாரு, வந்து இந்த மாதிரி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிங்களா, அதில் 8000 உங்களுக்கு வந்து ஆஃபர் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த கவரோடையே கொண்டு வந்து மனோஜ் கிட்டே காசை கொடுத்தோன்னே முத்து ஓடி போய், இங்கே தான் நான் ஃப்ளைட் டிக்கெட்டை பார்த்ததே இல்லை, அதை தான் தான் சொல்லி வாங்கிட்டு, இவன் எப்போப்பா ரயில்வேயில் வேலைக்கு போனால், நீ கொண்டு வந்தெல்லாம் காசு அந்த கவர் தான் இது பாரு அப்படின்னு சொல்லி காட்டினோடனே வீட்டில் எல்லோரும் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அப்போ ரோஹிணி கிட்ட முத்து வந்து சொல்கிறாரு, 21 லட்சத்தோடு 22 லட்சமாக இதையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு. இவ்வளோ நேரம் பேசுனலாமா, இப்போவும் பேசு, ஆடு மாட்டிக்கிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து இது பண்ணுறாரு. அப்புறமா விஜய்கிட்ட வந்து மீனா சொல்கிறாங்க, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னீங்களா, பண்ணுங்க அப்படின்னு. இப்போ அண்ணாமலை எல்லாருமே என்ன பேசுகிறேன்னே தெரியாமல் இருக்காங்க. அப்புறமா மீனாவோட அம்மா ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க, இந்த மாதிரி எங்கள் பிள்ளைங்களை நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி தான் இந்த மாதிரி வளர்த்து வச்சுருக்கோம், எங்கள் குடும்பம் திருட்டு குடும்பம்ல அப்படின்னு விஜயாவால் பேசவே முடியாமல் நிற்கிறாங்க. அதோடு என்னோட எபிசோட் என் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, மீனா வந்து முத்து வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க, முத்துவும் வந்து மீனா வந்து ஹக் பண்ணுறாரு. அதோடு என்னோட எபிசோட் என் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.